ஹாய் கிட்டீஸ், ஆல்ரெடி க்ரீனி வ்ளாக்னு பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் வைக்கவே இல்லாமல் இன்னொரு டைம் சொல்கிறேன். பற்பல மாதங்களுக்கு முன்னால் க்ரீனி வ்ளாக் பார்ட் 1 ரிலீஸ் செய்த நிலையில் ஃபைனலி தி க்ரீனி வ்ளாக் பார்ட் 2 வீடியோ இஸ் ஹியர். அந்த வ்ளாகோட எண்டிங்கில் ஒரு ஆன்மீக பயணத்தோடு முடிச்சிருப்பேன். ஆக்சுவலி அது சிவராத்திரி அப்போ எடுத்த வ்ளாக். 12 ஆன்மீக பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டு மார்னிங் 6 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டாங்க. சரின்னு அப்படியே வெளில வந்து சன்னை பார்த்துட்டு பக்கத்து வீட்டு அக்கா கோலங்களையும் பார்த்துட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு 2 இட்லி 2 வடையும் முழுங்கிட்டு எங்கே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு சில்லான கூலான பிளேஸ்க்கு தான். பாவச்சத்திரம் அம்பாசமுத்திரம்லாம் தாண்டி சங்கரன் கோவில் அப்படின்னு ஒரு பிளேஸு. இது அம்பையில் தான் இருக்குது. ஆனால் சங்கரலிங்க சுவாமி கோவிலுக்கு பின்னாடி இந்த ஆறு இருக்கிறதுனால இது சங்கரன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் இருக்கவங்களாம் இங்கே வந்து துவைச்சிட்டு குளிச்சுட்டு அப்படியே செல் பண்ணிட்டு போவாங்க. நம்ம அப்பப்போ இந்த பக்கமாக போகிறப்பெல்லாம் விசிட் பண்ணிப்போம். தண்ணிலாம் செம்ம பியூராக இருக்கும். மீன்லாம் ஃப்ரீயாகவே பெடிக்கர் பண்ணி விட்டு போவோம். அப்போ லாக்டவுன்லாம் இல்லை, ஸோ மக்கள்ஸ்லாம் சுவாமி கும்பிட்றதுக்கு அலை கடலை திரண்டு வந்திருந்தாங்க. அந்த பிளேஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் ரோட் சைடில் ஃபுல்லாக தண்ணிலாம் அப்படியே ஓடிட்டே இருக்கும். வாட்டர் ரிஃப்ளெக்ஷன், வாட்டர் கா, உயிர் கிட்டா உயிர்னு பாட்டை போட்டு ஃபீல் பண்ணிட்டே போகலாம். அப்படி ஃபீல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கப்போ அங்கேயும் சில மக்கள்ஸ்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு இருப்பாங்க. ஹாய் பியூட்டிஸ், என்னதான் மார்னிங்கே 2 வடையும் அமுக் டுமுக் பண்ணிட்டு வந்திருந்தாலுமே குளிச்சாச்சு, 11 மணி வேற ஆச்சு, லைட்டாக பசிக்குதுலன்னு அம்பையில் இருக்கிற கௌரி சங்கர் ஹோட்டலில் டீயை குடிச்சிட்டு மதிய உணவுக்கு பார்சலும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் எங்கள் கோவாவை பேர போகிறோம். இன்னொரு ஆன்மீக பயணம் ஆஃப் த குலதெய்வ கோயிலுக்கு தான் போகிறோம். இது மலையாங்குளம்ல இருக்குது. இங்கேயும் மலைகள், மாங்காய் மரங்கள், அதை புடுங்க நினைச்சோன்னா கரண்ட் ஷாக்குகள்னு ஒரு நைஸ் பிளேஸ். சீசனை போது இங்கே நல்ல தண்ணியெல்லாம் பார்க்க முடியும், இல்லைன்னா வறண்ட பாலைவனமாக தான் இருக்கும். இந்த மாங்காய் மரம்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டினால கோயிலுக்கு போகிறதுக்காக வழி மட்டும் தான் விட்டுருப்பாங்க. ப்ராப்பராக ரோடெல்லாம் கிடையாது. ஸோ ஒரே வைப்ரேஷன் மோட்ல தான் போகணும். உடனே மை டேடி, நாங்களாம் சின்ன வயசில் மாட்டு வண்டியில் தான் வந்தோம், உங்களெல்லாம் காரில் கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற அந்த சமயத்தில் அப்பாட கோயில் வந்துருச்சு. நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம்னு நினச்சா நமக்கு முன்னாடி சில ஆன்டிஸ்லாம் வந்து பொங்கல் வைக்கிறது என்ன, சேலையெல்லாம் கம்பி டு கம்பி காயை போடுறது என்ன, எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் விளக்கு போடணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அது எங்கள் அம்மாவும் வீட்டிலிருந்தே மண் விளக்கு, நெய், திரிகள் போன்ற பொருட்கள்லாம் கொண்டு வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணுவாங்க. ஒரு சின்ன கோவில் டூர். இந்த சாமி தான் உள்ளே இருக்கும். சாமியெல்லாம் வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்படி பெரிய சிலைகள்லாம் வச்சு அப்படி மிரட்டி விட்டுருப்பாங்க. கோவில் போனால் கல்வெட்டில் நம்ம தாத்தா பேர், நம்ம ஊர் பேர்லாம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி விளாட்ற ஒரு அல்பத்தனமான ஹேபிட் உண்டு. இந்த டைம் அதை கரெக்டாக பண்ணிட்டேன். கோவில் அப்படியே நெய் இலையிலேருந்து வடிய வடிய சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அதை அப்படியே மதிய சாப்பாட்டுக்கு டெசர்ட் ஆக்கிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பா ஒரு குட்டி தூக்கம் போடுற ஒரு டைமில் மை பாசமலரோட காட்டுக்குள் ஒரு பயணம். இது காடு மாதிரி, ஆனால் இங்கேயும் கோயில் தான் இருக்கும். டைம்லலாம் அந்த மரத்தடியில் ஃபுல்லாக அப்படியே தங்கியிருப்பாங்க. இப்போ யாருமே இல்லை, பேர்ட்ஸ் தான் இருக்கு. இந்த பிளேஸையும் விடாமல் சிறு வயதில் குளிச்சிருக்கோம். இப்போவாச்சும் தண்ணிலாம் க்ளீனாக இருக்குது. அப்போலாம் டேம்லாம் திறந்து விட்டு வந்த மண் கலரில் இருக்கிற தண்ணி, ஆனால் அதுலேயும் குளிச்சோம்னா பார்த்துக்கோங்களேன். ஹிட் அண்ட் பேக் வித் சம் ஸ்டண்ட் காட்சிகள். டூர் முடிஞ்சிச்சு. இனிமே 1 மாதத்துக்கு டூர்னு கேப்பியா அப்படின்னு ஊருக்கு கொண்டு தள்ளிட்டாங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களோட டூர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் டு ஆர்எஸ் லெசன் ஃபார் மோர் சச் கண்டென்ட்.